எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை கூட்டி தந்த இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தூத்திருக்கிறோம். கடந்த 4 மாதங்களும் 3 மாதங்களும் எங்களை கண்ணின் மணி போல காத்தீராண்டவர், நடத்தி நீராண்டவர், தப்புவித்தீராண்டவர், ஏந்தி நீராண்டவர், ஆபத்து விபத்து மோசங்களுக்கு நாசங்களுக்கு எங்களை விலக்கி காத்து இவ்வளவு ஆசீர்வாதத்தோடு இந்த புதிய மாதத்தை காணும்படியாக நீர் கிருபை செய்தபடியால் நாங்கள் எங்களை தாழ்த்தியமை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தை எல்லா விதத்திலேயும் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தாரையா. ஆண்டவரே, இந்த மாத பிறப்பு ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உமக்கு பிரதியாக இருக்க உதவி செய்ய எங்களை ஆசீர்வதி. இந்த மாதம் முழுவதும், ஜீவியகாலம் முழுவதும் உம்முடைய நன்மை, உம்முடைய கிருபை எங்களை தொடர உதவி செய்ய, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிகூற ஆண்டவரே உம்முடைய கிருபையை விளங்க பண்ண. காலைதோறும் உம்முடைய கிருபை புதியது. இந்த காலை வேளையிலே அந்த புதிய கிருபை எங்கள் மத்தியிலே நீர் விளங்க பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலேயும் எங்கள் பாடல் வேளை ஆசீர்வதித்து தார். தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு உம்முடைய ஜனத்தோடு கூட பேசும் ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தினுடைய வாஞ்ச எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், உம்முடைய ஜனத்தோடு ஆண்டவர் நீர் பேசி உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் அவர்களை குணப்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக, திடப்படுத்தும்படியாக அடிமை செபிக்கிறையா. ஆண்டவரே, ஜாக்கிரதையாக அவருடைய ஊழியங்களை நிறைவேற்ற உதவி செய். பாடல் வேளையை ஆசீர்வதித்து தார். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நேரலையில் எங்களோடு கூட பங்கு பெறுகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறையா. அவள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே இந்த வசன ஆசீர்வாதத்தை, இந்த கூடி வரவு பரிசுத்தவான்களின் கூடி வரவின் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நிறைவாய் கட்டளையிடும்படியாய் அடிமை செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்க, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தை கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். குறிப்புகளை சொல்லும்போது பாஸ்டர் நமக்காக ஜெபிப்பார் என்று இருக்காதீங்கள். எல்லாரும் உங்களுக்காக ஜெபியுங்கள். வாயை திறந்து கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. முதல்ல அந்த மாதத்துக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிங்க. நல்லா சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிற்பாரானால் எப்படி அவர்கிட்ட ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? அதே போல் இந்த மாதத்தை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல மாதத்துக்காக நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோயா. இந்த மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டிக் கொள்வோம். இந்த மாதத்திலேயும் கர்த்தர் நமக்கு வேண்டிய நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். போக்குவரத்துமாயிருக்க நம்முடைய கடமைகளை செய்ய நம்முடைய சரீரத்துக்கு எல்லாம் ஆரோக்கியம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டுமாக ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சரீரத்திலே தம்முடைய ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்வோம். அன்பின் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம்யா. ஆண்டவரே, எங்களுடைய நாபிக்கெல்லாம் நீர் ஆரோக்கியமாக இருக்கிறீர், பலனாக இருக்கிறீர். உம்முடைய பலத்தினால் இடைகிட்ட போக்குவரத்துமாக இருக்க எங்கள் கடமைகளை செய்ய எங்களுக்கு எவ்வளோ பலன் வேண்டுமோ அந்த பலனை தாரும். உடைய பிள்ளைகளுக்கு உடைய பலனை தாரும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய நரம்பு மண்டலத்திலே உம்முடைய பலனை கட்டளையிடும். எலும்புகளில் உம்முடைய பலனை கட்டளையிடும் ஆண்டவரே. எலும்புகளில் இருக்கிற அந்த வலி வேதனை முற்றுமாக உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி போகும்படியாக அடிமை செபிக்கிறேன்யா. எல்லா ஜாயின்ட் பெயின்ஸும் உம்முடைய நாமத்திலே அடிமை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன்யா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அவயத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அடிமை ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய ஆரோக்கியம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கட்டளையிடும் ஆண்டவரே. உமக்கு நன்றி. இந்த நாட்களிலேயும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, குறிப்பாக தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல கிருபை இரக்கங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டிக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க.
அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உஷ்ண காலத்தில் எந்த விதமான வியாதி பலவீன பிள்ளைகளை தாக்காதபடிக்கு காத்துக்கொள்ளும். பிள்ளைகள் வளர வளர உமக்குள்ளாக வளர, கிருபையிலே வளர, ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வளர உதவி செய். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரையா, உமக்கு ஸ்தோத்திரையா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். நல்ல ஜபஜீவியம், வேத வாசிப்பு, உபவாச நாட்கள், ஊழிய நாட்கள், சபை கூடுதல் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஒவ்வொன்றாய் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாக ஜெபியுங்கள். இவ்வளோதாங்க சத்தமா. நீங்கள் ஜெபிக்கிறத கர்த்தர் கேட்கட்டும். ஹல்லேலூயா. ஜெபிங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்யா. ஊழியத்தின் நாட்களை ஆசீர்வதித்து தாருங்கய்யா. அன்பின் இயேசுவே, ஊழியத்தின் வாசலை திறந்து தார். இந்த மாதம் முழுவதும் உடைய நாம மகிமைக்கின்ற ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்ய ஆண்டவரே. என் வேத வாசிப்பை ஆசீர்வதித்து தாருங்க ஆண்டவரே. நல்ல ஜப நாட்களை தாரு. இன்னும் 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 இந்த நாட்களுமே அடிமை கிட்டி சேர உதவி செய்ய ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரையா. இந்த மாதத்திலேயும் கர்த்தர் நமக்கு தேவையான நல்ல பொருளாதார நன்மையை கட்டளையிடும்படியாக. நான் கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் நன்மை குறையப்படக்கூடாது. 5 மீனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து 5000 பேரை போஷித்தார். இந்த வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும். கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கொடுக்குற காணிக்கை தசமபாகம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பிரைஸ் த லார்ட், 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 பிரைஸ் த லார்ட். ஆண்டவரே, இந்த 5:2 மீன் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். இந்த 5:2 மீன் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றியையா, நன்மை குறைபடக்கூடாதையா. நீர் ஆசீர்வைத்து தாருங்கப்பா. நீங்கள் ஆசீர்வைத்து தாருங்க ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வைத்து தாருங்க ஆண்டவரே. மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம எல்லாருமாக சேர்ந்து வாசிப்போம். என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். 23 சங்கீதம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். Psalm 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். உட்காருங்கள். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நான் பிரவேசிக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தி தந்தார். அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பராக நமக்கு முன்பாக சென்றார். நாமும் அவரோடு கூட அவரை பின்பற்றி இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நான் பிரவேசித்தோம். பிரியமானவர்களே, கடந்த 2 இதே சங்கீதத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வார்த்தையை கொண்டு நம் மோடி கூட பேசினார். கடந்த மாதத்திலே புல்லுள்ள இடங்களை கர்த்தர் நமக்கு காண்பித்தார். இன்றைக்கு நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற தீர்க்க தரிசன செய்தியின் தலைப்பு அமர்ந்த தண்ணீர்கள். 2 வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் என்னை
புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He maketh me to lie down in green pastures. He leadeth me beside the still waters. He leadeth me beside the still waters. நம்முடைய ஊழியத்தின் பாதையில், குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய தொழில் ரீதியாக பணித்தளங்களிலே இந்த சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். பிரியமானவர்கள், உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனையோடு கஷ்டத்தோடு கூட குடும்ப வாழ்க்கையிலே, ஊழியத்தின் பாதையிலே, பணித்தளங்களிலே, தொழில்களில் இன்றைக்கு ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதிகளை நான் சற்று யோசித்து பார்த்தேன். குடும்ப வாழ்க்கை என்று எடுத்தால் அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. இன்னும் அநேக குடும்பங்களிலே மேற்பூச்சாக சமாதானம் என்று இருந்தாலும் ஒரு உண்மையற்ற வாழ்க்கையிலே தங்கள் தங்கள் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சேர்ந்து சமாதானமாக இருக்கிறார்களா என்றால் இல்லை என்று தான் சொல்ல தோன்றுகிறது. பணித்தளங்களிலே இன்றைக்கு ஒரு ஆத்ம திருப்தியோடு கூட, ஒரு பணியில் உள்ள திருப்தியோடு கூட எத்தனை பேர் பணி செய்கிறார்கள் என்று கேட்டால் அநேகருக்கு அவருடைய பணித்தளங்களிலே திருப்தி கிடையாது. எங்கே பணி செய்தாலும் சரி, ஒரு திருப்தியற்ற நிலையிலே இருக்கிறார். கணவனிடத்தில் திருப்தி இல்லை, மனைவி இடத்துல திருப்தி இல்லை, பெற்றோரிடத்தில், பிள்ளைகளிடத்தில், உடன் பிறந்தவரிடத்தில் திருப்தி இல்லை என்றால் பணித்தளங்களை திருப்பி பார்க்கிறோம். பணித்தளங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே அநேகருக்கு திருப்தியே கிடையாது. தாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் அங்கே நிறைவேறவில்லை என்ற ஒரு வேதனை. சரி, ஊழியத்தை பார்ப்போம். ஊழியத்திலேயும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம் என்ற ஒரு மன நிறைவு இருந்தாலும் அநேகருக்கு ஊழியம் செய்கிற இடங்களிலே திருப்தி கிடையாது. அவர்களுக்கு முன்பாக இருக்கிற ஊழியத்திலே திருப்தி இல்லை. அவரை போல் எனக்கு பணம் இல்லை, அவரை போல் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையே, அவரை போல் நான் வெளிநாடுகளுக்கு போக முடியலையே, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், நான் ஊழியத்துக்கு வரலன்னா எவ்வளோ நல்லா இருந்திருப்பேனே என்றெல்லாம் இன்றைக்கு அநேகர் போய்கொண்டிருக்கிறார். தொழில் முனைவோர், அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் பயங்கரமான டென்ஷன், விடவும் முடியலை, தொடரவும் முடியலை. அப்படியானால் யார் தான் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் இருக்கிற? திருமண வாழ்க்கையில் ஏண்டா இந்த திருமணம், ஊழியத்தில் ஏண்டா இந்த ஊழியம், வேலையில் எங்கே வேலை செஞ்சாலும் திருப்தி இல்லை. தொழில் என்று சொன்னால் தொழில், தொழில் முனைவோர் ஒருவேளை பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் தொழில் முனைவோரை சந்தித்தால் எல்லாருமே டென்ஷனில் தான் இருக்கிறாங்க, எல்லாருமே டென்ஷனில் தான் இருக்கிறாங்க. 5000 ரூபா சம்பாதித்தால் திருப்தியாக என்றால் இல்லை, 50,000 ரூபா சம்பாதிக்கிறவங்கெல்லாம் திருப்தியாக இருக்கிறதா என்றால் இல்லை. கடந்த நாட்களிலே 2 வங்கி அதிகாரிகளோடு கூட பேசி கொண்டிருந்தேன். அந்த வங்கி அதிகாரிகளும் கூட அந்த வங்கி பணியில் திருப்தியாக இல்லை. வங்கி பணி என்றால் நாமெல்லாம் ஒரு பெரிய பணியாக நினைப்போம். ஒரு முறை ஒரு வங்கி அதிகாரியோடு நான் பேசி கொண்டிருந்தேன், மேலாளரோடு. அப்போ அந்த மேலாளர் சொன்னார், நீங்கள்லாம் வெளியே இருந்து வங்கி பணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனால் பேங்க் மேனேஜர்லாம் ஹார்ட் அட்டாக் வந்தால் சார் சாவாங்க அப்படி என்று சொன்னார். பிரியமானவர்கள், அப்படின்னா அமர்ந்த தண்ணீர் எது? அமர்ந்த தண்ணீர் எது? தேர்தல் வருகிறது, அரசியல்வாதிகள் எல்லாம் தேர்வுக்கு போகிற பிள்ளைகளை போல டென்ஷனோடு இருக்கிறாங்களாம். அதுலேயாவது எல்லா பிள்ளைகளும் தேர முடியும், இதில் ஒரு தொகுதிக்கு ஒருவர் தான் தேர முடியும். தேர்வுக்கு போகிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் தேர்ச்சி பெற்று விடலாம்,
பிரியமானவர், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளும் டென்ஷனாக இருக்கிறாங்க, சூசைட் பண்ணுறாங்க, கொலை செய்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம், எல்லா சூழ்நிலையும் நேற்று யோசித்து பார்த்தேன், இன்றைக்கு மனிதர்கள் அமர்ந்த தண்ணியில் இருக்கிறார்கள் என்றால் ரொம்ப கேள்வியாக இருக்கு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சபைகளில் கூட அவங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் செல்ல இருக்கிறாங்க. பிறகு நம்முடைய சபை என்றல்ல, அநேக சபைகள். பிரியமானவர்களே, ஒரு ஐயா ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போய் கொண்டிருக்கிறோடு என்னோடு பேசி கொண்டிருந்தேன். கர்த்தர் நாட்டின தோட்டங்க, அதனால் போயிட்டுருக்குறேன். கர்த்தர் நாட்டின தோட்டம், அதனால் போயிட்டுருக்குறேன். எனக்கு எதுவுமே உடன்பாடாக இல்லை. ஒருவேளை அவரோடு கூட அதற்கு மேலே என்னால் ஆலோசனை சொல்ல முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு சுற்றி பார்ப்போம் என்றால், இந்த மனிதன் என்று சொல்லுகிறவன் ஒரு அமெரிக்கை அவனுடைய வாழ்க்கையில் காண முடியாமல் இருக்கிறான். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் அமர்ந்த தண்ணீர் லண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இதெல்லாம் அப்படியே சுற்றி பார்க்கும்போது நேற்றைய தியானம் எனக்கு மிக ஆசீர்வாதமாக ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்திலே, குறைந்த நேரத்தில் அதை எப்படி சொல்லி முடிக்க முடியும் என்று தெரியவில்லை. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. முதலாவதாக அதில் நம்ம வாசிக்கிறோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அமர பண்ணி. கடந்த மாதத்திலே பார்த்தோம், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்றல்ல, புல்லுள்ள இடங்களில் என்னை அமர பண்ணி, படுத்து கொள்ள பண்ணி. நல்ல புல்லுள்ள இடங்கள் அப்படி திருப்தியாக படுக்க வைக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அமர பண்ணினவர் இப்போது அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ படுத்திருக்கிற இந்த ஆட்டுக்குட்டி தண்ணீர் குடிக்க எழுந்திருக்க வேண்டும். முதலாவது, நீங்கள் திருப்தியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து எழுந்திருங்க. சாப்பிட்டாச்சு, இப்போ நீங்கள் தண்ணி குடிக்கணும். இப்படியே நான் படுத்திருக்கிறேன் என்று படுத்திருந்தால் முடியாது, ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே வரணும். சில பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டுட்டு தண்ணி கொடுத்தா வேணாங்க, தண்ணி குடிக்காது. சிலருக்கு சாப்பிட்ட உடனே அப்படியே போய் படுத்துறணும். பிரியமானவர்களே, சில வேளைகளில் கழுகு தான் கட்டின கூட்டினை கலைத்து குஞ்சுகள் மேல் அசைவாடி அந்த குஞ்சுகளை பறப்பதற்கு பழக்குவிக்கிறது. நாமும் தண்ணீர் குடிக்கும்படியாக எழுந்து போக வேண்டியதாக இருக்கிறது. ஒரு வசனம், நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரு வசனத்தை சுட்டி காட்டி வேகமாய் கடந்து போகிறேன். ஆதியாகமம் 13:17 குறித்து கொள்ளுங்கள். தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டோ நடந்து தெரி, உனக்கு அதை தருவேன் என்றார். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எவ்வளவோ அவ்வளவு அலைந்து திரி, நான் அந்த தேசத்தை உனக்கு தருவேன், கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறேன். படுத்துக்கொண்டே ஜெயிப்போம் என்றல்ல, அலைந்து திரி, செயல்படு, முயற்சி பண்ணு. நான் ஏசாய 41 கர்த்தர் நமக்கு இருக்கிறார், கர்த்தர் நமக்கு துணை நின்று சகாயம் செய்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார், யாக்கோபு என்ன சிறு புழுவை பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன், உன்னை ஒரு புல்டோசர் ஆக்குறேன், நான் உன்னை ஒரு புல்டோசர் ஆக்குறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். ஒரு பெரிய மலை, அந்த மலையை மிதித்து 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 நொறுக்கணும்னா எவ்வளவு தூரம் கால் வலிக்கும். அது இது புழு, அவர் புழு வேற சொல்றாரு, புழுவை யாக்கோபேன்னு புழுவை, நீ மலைகளை மிதித்து நொறுக்கு, நீ குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கு. யார் செய்யணும்? நான் செய்யணும், நீங்க செய்யணும். நான் படுத்துக்கொண்டே இருக்கிற ஆண்டவரே, என்னை ஆசீர்வதி, நீர் சொல்லியிருக்கிறீர், நித்திரையில் நீர் எல்லாம் செய்வீர்னு சொல்லிட்டு பிரியமானுக்கு நித்திரையில் கொடுக்கிறீர் ஆண்டவரே, நான் தூங்கிக்கிட்டே இருக்கிறேன் என்றால். ஒரு காலத்திலே தாவீதுக்கு
தேவன் கோலியாத்தின் மேல் ஜெயம் கொடுத்தவர் கல்லினால். அதனால் தாவீது ராஜா வாழ்க்கை முழுவதும் ஒரு கூழாங்கல்லையும் அந்த கவுனையும் வைத்து கொண்டே அலைந்தார், ராஜாவாக இருந்தார் என்றல்ல. அடுத்த நிமிடமே சவுளுடைய பட்டயம் வேண்டாம் என்று சொன்னவர், இதில் எனக்கு பரிச்சயம் இல்லை என்று சொன்னவர், சவுளுடைய பட்டயத்தையே தூக்கி சுழற்ற முடியாதவர், அடுத்த சணம் பார்க்கிறோம் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டுகிறார். என் கரங்களை யுத்தத்துக்கு பழக்கினீர், என் கையில் வெண்கல வில்லும் உடையும் அப்படிங்கிறார். அப்போ தாவீது கடைசி வரைக்கும் ஒரு கவுனையும் கூழாங்கல்லையும் வச்சுக்கிட்டே சுத்தலை. இன்றைக்கு அநேகர் அப்படி தான், கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் விரும்புகிறோம், எழும்பி அந்த பாதையில் போவதில்லை. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுவார்கள். யார் நீரூற்றாக்குவார்? அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்குவது தேவன் அல்ல. பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனுக்கு போகிறவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற கசப்புகளை, தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்களை நீரூற்றாக மாற்ற வேண்டும், நீரூற்றாக மாற்ற வேண்டும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சமூகத்திலே காணப்படுவார்கள். கடந்த மாதத்திலே நாம் பார்த்தோம், அவர் புல்வெளியிலே அமர பண்ணினார், படுத்துக்கொள்ள பண்ணினார். அடுத்த வார்த்தையிலே பார்க்கிறோம் அவர் கொண்டு போகிறார், நடந்து போக வேண்டும், நீர்நிலைக்கு போக வேண்டும். ஃபீடிங் பாட்டில் வைத்து நீ படுத்துரு படுத்துரு, நான் உனக்கு இந்த தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருக்கிறேன், நான் தண்ணீர் கொண்டு வந்து உன் வாயில் ஊற்றுகிறேன் என்றால் கொஞ்ச நாளிலே அந்த ஆடு முடமாக போய்விடும், முடமாக போய்விடும். அந்த ஆட்டை நடத்தி கொண்டு போகிறார். பிரியமானவர்களே, யாருக்கு கர்த்தர் ஜெயபலமாக இருப்பாராம்? யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களுக்கு. ஏசா 28 வாசிக்கிற வசனங்களை காட்ட நேரமில்லை. யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களுக்கு, சத்துரு உள்ளே வந்துட்டான் என்ன ஆனாலும் சரி நான் விடமாட்டேன் என்று அந்த சத்துருவை விரட்டுகிறவர்களுக்கு, எப்படியாயிலும் அந்த சத்துருவை விரட்டி அடிப்பேன் என்று தீர்மானிக்கிறவர்களுக்கு அவர் பலனாக இருப்பார். நான் தூங்கிக் கொண்டே இருப்பேன், கர்த்தர் என் சத்துருவை விரட்டட்டும் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. இதை வாசித்தேன், முதலாவது என்னுடைய உள்ளத்தில் நேற்று வந்தது, நமக்கு அவர் ஜெயந்திர பல வசனங்களை சொல்ல முடியும். கர்த்தர் ஒரு விவசாய மோசையை பார்த்து இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், அந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்கள் எழுந்து அர்னோன் என்னும் ஆற்றை கடந்து அவர்களோடு கூட யுத்தம் செய்து அந்த தேசத்தை கட்டி கொள்ளுங்கள். நான் கொடுத்துட்டேன்ப்பா, கொடுத்துட்டேன்னா நம்ம எடுத்துக்க வேண்டியதானே? இல்லை, நீ எழும்பு, அர்னோன் என்னும் ஆற்றை கட, அக்கறைக்கு போ, யுத்தம் பண்ணு, ஜெயம் நான் தருவேன், ஜெயம் நான் தருவேன். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இன்றைக்கு அநேகருக்குள்ள எண்ணம், நான் கஷ்டப்படவே கூடாது. ஒரு முறை ஒரு தம்பி சொன்னார், யார் வேலையை சந்தோஷமாக செய்கிற வேலைன்னு எல்லாருக்கும் கஷ்டம்தான், அந்த சோம்பேறி எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் இன்னும் அந்த சோம்பேறி எழும்பலை. பிரியமான இந்த ஒரு குறிப்பை சொல்லி முடிக்க எனக்கு நேரம் போதுமோ என்னவோ தெரியவில்லை. இன்றைக்கு இந்த செய்தியை நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்துக்கு அதிகமாக உட்கார்ந்து தேவ சமூகத்தில் தியானித்து ஜெபித்து கர்த்தர் கொடுக்கிற வசனங்களை ஆயத்தப்படுத்துகிறேன். அவர் என்னை திருப்தி ஆக்குகிறார், என் ஊழியத்தில் நான் திருப்தியாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, திருப்தி என்பது செயல்படுவதிலே இருக்கிறது, முயற்சி செய்கிறதிலே இருக்கிறது. மற்றவர்களை போல நான் இல்லையே என்று யோசித்தால் நான் திருப்தியாக இருக்க முடியாது. அந்த ஊழியக்காரர் இப்படி இருக்கிறாரு, அவருக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, இவ்வளோ பணம் அவருக்கு இருக்குது, அவர் இப்படி உலகமெல்லாம் சுத்துறாரு, ஐயோ எனக்கு அப்படி இல்லையே, எனக்கு அப்படி இல்லையே என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஆட்டுடைய வால் ஒரு மாதிரி இருக்கும், குதிரையினுடைய வால் வேறு மாதிரி இருக்கும். அது ஆட்டை படைத்தவன், மாட்டை படைத்தவன், குதிரையை படைத்தவன், அவனுடைய செயல். நான் நானாக இருக்க விரும்புகிறேன், அங்கே தான் உங்களுடைய திருப்தி வருகிறது.
நான் நானாக இருக்க விரும்புகிறேன். என்னுடைய ஊழியம், என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவுகள், தேவன் எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம், அதில் எந்த அளவு நான் செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு நான் செயல்படுகிறேன். பிரியமானவர்கள், எங்கள் சிறு வயதில் என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், ஒரு போஸ்ட்மேன் வேலையாக இருந்தால் கூட அந்த போஸ்ட்மேன் வேலையை சந்தோஷமாய் செய்கிறவர்கள் உண்டு, ஒரு பெரிய மந்திரி வேலையாக இருந்தால் கூட அந்த மந்திரி வேலையை வேதனையாய் செய்கிறவர்களும் உண்டு. நான் அடிக்கடி ஒரு நியூஸ் பேப்பர் பாயுடைய ஒரு கற்பனை கதையானால் அதில் ஒரு ஆழ உண்மை உண்டு. அந்த நியூஸ் பேப்பர் பாய் எல்லாம் நிறைய பேர் சைக்கிள்லேருந்து அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. இவன் ஒவ்வொரு வீட்லேயும் சைக்கிள்லேருந்து இறங்கி வேகமாக போய் அந்த வீட்டுக்குள்ளே கூடுமானா, அந்த ஐயா இருந்தாங்கன்னா அந்த ஐயாவை பார்த்து பேப்பரை கொடுத்துட்டு, குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லி பேப்பர் கொடுத்துட்டு போவான். அந்த ஊரில் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு கலெக்டர், அநேக வீடுகளில் இவன் வந்து இவன் அப்படி சேர்ஃபுல்லாக நல்லா குளித்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அவங்க நெத்திக்கு இட்டுட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷாக போவானா. இவனை பார்த்து இவனுடைய குட் மார்னிங்கை கேட்கறதுக்காக ஜனங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். ஏன்னா காலையிலே ஒரு பையன் அப்படி ஃப்ரெஷ்ஷாக சிரிச்சுட்டு வந்து குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் சார் சொல்லிட்டு போகிறானே, அப்படி தூக்கி பேப்பர் எரிஞ்சிட்டு போகிறது இல்லை. அங்கே ஒரு கலெக்டர், அவர் இந்த பையன் அப்படி ஒரு நாள் போடும்போது அவர் அவன்கிட்ட அன்பாக, தம்பி ஒரு நிமிஷம் அவன்கிட்ட பேசலாமாப்பானார், ஆ சொல்லுங்கள் சார் அப்படின்னு, அவசரமாக ஓடணும், ஆ சொல்லுங்கள் சார் அப்படின்னு, நீ என்னப்பா படிக்கிற அப்படின்னு, நான் தேடிய பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. அப்படியா படித்தேன், ஆமாம் சார் நான் நைட்லலாம் படித்தேன் சார், காலில் இந்த பேப்பரை போட்டு ஓடிடுவேன் சார் அப்படின்னு. அப்படியா தம்பி அப்படின்னா, ஒரு மாதம் கழித்து தம்பி பரிச்சைலாம் முடிஞ்சிருச்சான்னு, ஆமாண்ணா சரி உன் ரெசுமி கொடு அப்படின்னா. இவனுக்கு அவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னே தெரியாது. ரெசுமி கொடுத்தான், தேர்வு முடிவுகள் வருவதற்கு முன்பாக ஒரு நல்ல வேலை அவனுக்கு வாங்கி கொடுத்தான். நம்முடைய உழைப்புக்கு பலன் இல்லாமல் போகவே போகாது. பெரியமான அநேக உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். படுத்திருக்க ஒரு காலம் உண்டு, அவர் நம்ம நல்ல இழைப்பாரை பண்ணுகிறார். இழைப்பாறுதல் படுத்திருப்பதிலே அல்ல, சோம்பலாக இருப்பதிலே இழைப்பாறுதல் அல்ல பெரியமான, செயல்படுவதிலே ஒரு இழைப்பாறுதல் இருக்கிறது, செயல்படுவதிலே ஒரு இழைப்பாறுதல் இருக்கிறது, படுத்திருக்கிறதில் ஒரு இழைப்பாறுதல், செயல்படுவதில் ஒரு பெரிய இழைப்பாறுதல். உன்னத பாட்டு 2:10-14 வசனங்கள் வாசித்து பார்ப்போம். உன்னத பாட்டு 2:10-14, என் நேசர் என்னோடு கூட பேசி, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுவது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்தி மரம் காய் காய்த்தது, திராட்சை செடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது, என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகமும் அழகுமாயிருக்கிறது என்றார். எழுந்து வா, செயல்படுங்க. படுத்திருக்கிறதில் மாத்திரம் திருப்தி என்றல்ல, கர்த்தர் நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை வைக்கிற எல்லா பணியிலும் உற்சாகத்தோடு செயல்படுங்க, அதுதான் ஒரு பெரிய திருப்தி. இரண்டாவதாக, பிரியமானவர்களே எழுந்திரு, பார் பார், உங்களுக்கு முன்பாக ஒருவர் எழுந்து போகிறார். நீ எழுந்திரு எழுந்திரு என்று சொல்லிக்கொண்டு அவர் படுத்திருக்கவில்லை. அவர் உங்களுடைய லீடர், அவர் உங்களுடைய வழிகாட்டி, அவரை நம்முடைய மேய்ப்பனாக நம்ம ரெகக்னைஸ் பண்ணுகிறோம். அவர் எப்படி, அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன பாருங்க. அவர் காலையில் இருட்டோடு கூட எழுந்து ஜபத்துக்கு போறாரு, ஒரு மலைக்கு போறாரு, தனியாக ஒரு இடத்துக்கு போறாரு, நான் பார்க்குறேன் மேய்ப்பனே. புசிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல்
வருகிறவர் போகிறவர் அநேகராக இருந்தபடியினாலே புசிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் அவர் பணி செய்கிறார். பார்க்குறேன் அவரை படகுல போகும்போது தான் கொஞ்சம் நித்திரை பண்ணுகிறார், யாத்திரையில் நித்திரை பண்ணுகிறார், களைப்பாக இருக்கிறார். பார்க்குறேன் அவரை இமே இப்போ நான் ரெகனைஸ் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் தான் வரணும். அவர் என்னை விரட்டலை, அவர் எழுந்து போகிறார். அவர் என்னுடைய மேய்ப்பன், அவர் சொல்கிறபடி நான் செய்ய போகிறேன், அவரை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அப்போ முதலாவது நம்ம எழும்பணும், எழும்பி அப்படியே திரு 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 திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம லீட் பண்ண ஒருவர் இருக்கிறார், ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விடலை நம்ம, நமக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. அவருடைய லைஃப் ஸ்டைலை நம்முடைய வாழ்க்கையில் ரெகக்னைஸ் பண்ணணும், அப்ளை பண்ணணும். அவரை ஃபாலோ பண்ணால் தான் அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு போக முடியும். எழும்பிட்டால் மாத்திரம் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு போயிட முடியாது. காலிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிறதுனால திருப்தி வந்து விடாது. அவர் என்னை லீட் பண்ணுறத நான் ரெகக்னைஸ் பண்ணாத பார்க்கணும். அவர் தானே எனக்கு வைத்திருக்கிறார், அவர் தானே எனக்கு இந்த பணியை தந்திருக்கிறார், அவர் தானே எனக்கு இந்த குடும்பத்தை தந்தார், அவர் தானே என்னை இந்த ஊழியத்துக்கு அழைத்தார். நான் அவரை ரெகனைஸ் பண்ணுறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் ஒரு முறை ஒரு இன்ஜினியர் நெய்வேலியில் பொறியாளராக பணி செய்கிற ஒருவர் இடத்துல ஜபத்துக்கு வந்திருந்தார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய பிரச்சனை என்னவென்றால், சென்னையில் அவருக்கு வேலை கிடைத்து விட்டது. இப்போது அவருக்கு பிரச்சனை, நெய்வேலி வேலையை தொடர்வதா சென்னை வேலைக்கு வருவதா? தீர்க்கதர்சனம் கேட்பதற்காக பல இடத்துல போயிருக்கிறார். யாரோ சொல்லியிருக்கிறார் ராபர்ட் சைமனுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் என்று என்னை தேடி வந்து விட்டார். நான் கேட்டேன், தீர்க்கதர்சனம் சொன்ன மற்றவர்கள் என்ன சொன்னார்கள் என்று. சிலர் சொன்னாங்க நெய்வேலியில் வேலை பார்க்கணும்னு சொன்னாங்க, மற்றவங்க என்ன சொன்னாங்க மெட்ராஸ்க்கு வந்துடணும்னு சொன்னாங்க. இப்போ தான் குழப்பமே ஆரம்பிக்கும். வேறு யாராவது எதுவும் சொன்னாங்களா? செல்லர் சொன்னது எனக்கு சரியாக புரியலை. செல்லர் நெய்வேலி சொன்னாங்க, செல்லர் மெட்ராஸ் சொன்னாங்க, இப்போ நான் என்ன சொல்லணும்னு கேட்டேன். ஐயா ஜோமணி சொல்லுங்கன்னாரு. ஜோமணி இந்த ரெண்டில் ஒன்று தான் சொல்ல போகிறேன், நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீங்க? இத்தனை பேர் ஜோமணி சொல்லிட்டாங்க, நெய்வேலியா உங்களுக்கு மெட்ராஸா, நீங்கள் என்னத்தை தெரிந்து கொள்ள போகிறீங்க அப்படின்னு. ஏன் நீங்கள் ஜோமணி சொல்லுங்கள், ஏன் நான் ஜோம் பண்ணி சொன்ன பிறகு இன்னொரு ஆள்கிட்ட போக போகிறீங்க, அவ்வளோதான். அவர் என்ன செய்யணும் தெரியல. நான் கேட்டேன், உங்களுக்கு நெய்வேலி வேலை கொடுத்தது யாருன்னு. நெய்வேலி வேலை கொடுத்தது யாரு? நெய்வேலி வேலை கொடுத்தது கர்த்தர் தான் கொடுத்தாரு. கர்த்தர் தான் என்ன வேலை கொடுத்தாரு, அப்புறம் ஏன் சென்னையில் அப்ளை பண்ணீங்கன்னு கேட்டேன். நெய்வேலி வேலை கர்த்தர் கொடுத்துருக்காரு, அப்புறம் ஏன் சென்னையில் அப்ளை பண்ணீங்கன்னு. கர்த்தர் கொடுத்த வேலையை போய் செய்யுங்க ஐயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அமர்ந்த தண்ணீரில் போக முடியலை? ஜீவானந்த அண்ணன் ஒரு அருமையான கதை சொல்ல, ஒரு கழுதை ஒரு வைக்கப்போருக்குள்ளே போச்சு. அந்த சைடில் ஒரு பெரிய வைக்கப்போர், இந்த சைடில் ஒரு பெரிய வைக்கப்போர். இந்த வைக்கோலை தின்னுச்சான், டேஸ்ட்டாக இருந்துச்சான். உடனே இந்த பக்கத்தில் இருக்க வைக்கோலை தின்னுச்சான், இந்த வைக்கோல் டேஸ்ட்டாக இருந்துச்சான். இங்கே இப்போ அதுக்கு டிசைட் பண்ண முடியல, எந்த வைக்கோலை திங்கணும்னு டிசைட் பண்ண முடியல. இந்த பக்கம் திரும்பினா அது பெட்டர், அந்த பக்கம் திரும்பினா இது பெட்டர். ராத்திரி எல்லாம் அந்த கழுதை இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் திரும்பி 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 விடுகிறதுக்குள்ளே பெடரி முறிஞ்சு செத்து போச்சு தான். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் குழப்பம், தேர்ந்து கொள்ள முடியலை, தெரிந்து கொள்ள முடியலை? சில திருமணத்துக்கு பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன நல்ல, அவங்க 20-21 வயசு இருக்கும்போது நல்ல திருமண அந்த வாய்ப்புகள் வரும். ஒரு திருமணத்தில் வந்து மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துருப்பாங்க, பதில் சொல்கிறதுக்குள்ளே இன்னொரு இது வந்துடும், அதை பார்த்துட்டு இதை சொல்லலாமே, அதை பார்த்துட்டு இதை சொல்கிறதுக்குள்ளே அது பெட்டரா இது பெட்டரா. அந்த கண் டாக்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க, ரெண்டு கண்ணாடி வச்சுட்டு, இஸ் திஸ் பெட்டர் ஆர் இஸ் தேட் பெட்டர்மாங்க. டாக்டர் திரும்ப வைங்கன்னு திரும்ப வைப்பான், அதே கண்ணாடியை திரும்ப வைப்பான். வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது பெட்டர் மாதிரி இருந்துச்சுமா, திரும்ப அதையே வச்சுட்டு கேட்பான் இது பெட்டர் மாதிரி இருக்கும்மா. நமக்கு வந்து சூஸ் பண்ண முடியலை.
கடைசியில் இந்த மாப்பிள்ளை பெட்டர்னு நினைக்கிறக்கல அந்த மாப்பிள்ளை போயிருமா, அந்த மாப்பிள்ளை பெட்டருங்கிற இந்த மாப்பிள்ளை போயிருமா, 32 33 ஆச்சு, ஏதாவது கிடைச்சா போதும், ஏதாவது கிடைச்சா போதும், வாழ்க்கையில் செட்டில் ஆகவே மாட்டாங்க. ஏன் அவங்களால கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் எனக்கு இதை வாய்க்க பண்ணியிருக்கிறார், கர்த்தர் எனக்கு இதை தந்தா என்று சொல்லி அவங்கள் அமர்ந்த தண்ணீரை காண முடியவில்லை. ஏதோ ஒன்றை தேடி அவங்களுடைய மனம் அலை பாய்கிறது. எங்கேயும் அவங்களால திருப்தியா இருக்க முடியாது, எங்கேயும் அவளுடைய கால்கள் படியாது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. என்னை கர்த்தர் நடத்துகிறார், என் மேய்ப்பர் எனக்கு முன்னாலே போகிறார், என் மேய்ப்பர் எனக்கு தண்ணி கொடுக்க கூப்பிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் பார்த்து அவரை பார்ப்போமே ஆனால் நாம் திருப்தியாக இருக்க முடியும். என்னுடைய திருமண வாழ்க்கை எனக்கு தெரியும் கர்த்தர் செய்தார், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் கர்த்தரால் வந்த சுதந்திரம், நான் வேலை பார்த்தது எனக்கு தெரியும் கர்த்தர் தந்தார், எங்களை ஊழியத்துக்காக பிரித்தெடுத்து ஒரு இடத்துல வைக்கும்போது கர்த்தர் தந்தார், அந்த இடத்துல என்ன சூழ்நிலைகள் வந்திருந்தாலும் எங்களுக்கு தெரியும் கர்த்தர் தந்தார், இந்த ஊழியத்தை கர்த்தர் தந்தார், இதுவரைக்கு திருப்தியான பாதையிலே கர்த்தர் கொண்டு போகிறார். பிரியமானவர்களே, அவரை பார்ப்பதிலே, அவர் என்னை நடத்துகிறார் என்று அறிந்திருப்பதிலே தான் இருக்கிறது. குறிப்பை சொல்லி வேகமாய் கடந்து போகிறேன். மூன்றாவதாக, முதலாவது எழுந்திரு, இரண்டாவது அவரை பார், மூன்றாவது தவிர்த்து விடு. சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தவிர்க்கணும். குறிப்பாக நம்ம தவிர்க்க வேண்டியது நம்ம சுய புத்தியை தவிர்க்க. தேவ சமூகத்திலிருந்து சொல்கிறேன், நம்ம சுய புத்தியில் சாடுற வரைக்கும் நம்ம உருப்படவே மாட்டோம். உன்னந்தை கல்வி அப்படி சொல்கிறேன்னு சொல்லுங்க, சத்தியத்தை சொல்கிறேன். என்றைக்கு நம்முடைய விருப்பு வெறுப்புகளை நம்ம சார்ந்து இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம தேவனால் உள்ள அமெரிக்கையை அனுபவிக்கவே முடியாது. குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பணியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அநேக வசனங்கள் வேகமாக வாசித்து கடந்து போகிறேன். நீதிமொழிகள் 3:5-6 குறித்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3:5-6, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அது உன் பாதைகளை செவைப்படுத்துவார், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். சுய புத்தியின் மேலே சாயாது. இது பெட்டர், அது பெட்டரோ வர்ஸ்டோ, வாட் காட் கிவ்ஸ் மீ இஸ் த பெஸ்ட்டு, வாட் காட் கிவ்ஸ் மீ இஸ் த பெஸ்ட்டு. அது என்ன பிஸ்னஸாக இருக்கட்டும், ஆண்டவரனை டீ கடை வைக்க சொன்னாலும் சரி, ஆண்டவரனை ஊறுகாய் போட சொன்னாலும் சரி, பிரியமானவர்களே, ஒரு பெரியவர் ஒரு ஆள் ஒரு கம்பெனியில் ரெப்ரசன்டேட்டிவாக வேலை பார்த்தார், ஒரு கம்பெனியில் ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவாக வேலை பார்த்தார், வேலை போயிடுச்சு. அவருடைய மனைவி ஒரு நல்ல கிறிஸ்தவ பெண், நல்ல கர்த்தருக்கு பயந்த ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு ஊறுகாய் போட தெரியும், இவர் வேலை போயிடுச்சு. அவர் சொன்னால், நான் ஊறுகாய் போட்டு தரேன், அது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் வித்துட்டு வாங்க அப்படின்னா. இவர் ஏற்கனவே ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தார், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக, நான் நேரில் அவரை சந்தித்திருக்கிறேன். அவருடைய நண்பர் எனக்கு இந்த கதையை சொன்னார், ஊர்கா விற்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பெரிய தொழில் அதிபராக பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கணுங்க. ஊர்காயா அது வந்து ஜூஸ் அதெல்லாம் கிடையாது. வீடு வீடாக மனைவி ஊர்கா போட்டு தர அந்த ஊர்காயை வீடு வீடாக விற்றவர். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். சுய புத்தியின் மேலே சாயாத, இது பெட்டர் அது பெட்டர்னு சூஸ் பண்ணாதீங்க. அமெரிக்கையான வாழ்க்கைக்கு போகவே முடியாது, செட்டில்டு மைண்ட் வரவே வராது. அது ஊழியத்தின் பாதையாக இருக்கலாம், மிஷினரியாக போகிறதா, சபை ஆரம்பிக்கதா, இல்லைன்னா நான் வந்து சுவிசேஷராக இருக்குதா, இல்லை வீட்லேயே ஒரு கூட்டம் நடத்துகிறதா, இல்லை அங்கங்கே போய் நான் ஜெபிச்சுட்டு வர்றதா, இது பெட்டரா அது பெட்டரா, நான் எதை செய்யணும் எதை செய்யணும் எதை செய்யணும், எதையுமே செய்ய மாட்டோம். This is the way, walk herein. வழி இதுவே, இதுல நட என்ற சத்தம் காதுகளின் பின்னாலே கேட்கணும். தைரியமா நடந்துடணும், தைரியமா நடந்துடணும்.
எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பல மரத்தை பார்க்குற தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டாம்பாங்க. ஒவ்வொரு மரமாக இந்த பெட்டரா, இந்த மரம் பெட்டரா, அந்த மரம் பெட்டரா, அந்த மரம் பெட்டரான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறவன் ஒரு வேலையை ஆரம்பிக்க மாட்டான். மரத்தை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன், சுய புத்தியின் மேலே சாயாதீங்க. நீதிமொழிகள் 23:4-5, ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாத, சமாதானமாக இருக்கணும், ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று பிரயாசப்படாத, சுய புத்தியை சாராத, சொந்த புத்தியில் நிற்காது, எனக்கு சரின்னு தோணுது இது பெட்டர்னு நினைக்கிறேன் அப்படிலாம் நினைக்காது, அக்கறைக்கு இக்கறை பச்சை, சுய புத்தியின் மேல் சாராத, இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானே, அது கழுகு போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு பிரியமானவர்களே ஆகாய மார்க்கமாய் பறந்து போ. நீதிமொழிகள் 12:13-12:15, மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும். அது ரொம்ப நல்லது, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் இருக்கு. அது மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செவ்வையாக இருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறனும் ஞானம் இல்லை. நல்ல கருத்திற்கு பயப்படுகிறவர்கள் தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் சொல்லுகிற ஆலோசனைக்கு செவி, தம்பி இதை செய்ய இதை செய்யாத, இந்த குடும்பம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த திருமணத்தை ஏற்றுக்கோ ஏற்றுக்காத, இது கருத்திற்கு பயப்படுகிற குடும்பம், என்ன ஜாதி என்ன சம்பாதிக்கிறா எல்லாத்தையும் பார்த்துட்டு 16 பொருத்தத்தையும் பார்த்துட்டு திருமணம் செஞ்சிருப்போம். ஒருத்தன் சொன்னால் 16 பார்த்து செஞ்சேங்க, என் குடும்ப வாழ்க்கை சரியாக இல்லைன்னா நீ 16 பார்த்த 17 பொருத்தம் இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறது, 17 பொருத்தம் இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறது, இல்லைங்க கர்த்தருடைய ஆலோசனையை கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதீங்க, மனுஷ ஆலோசனை அல்ல. நீதிமொழிகளில் பிரியமானவர்களை 14:12 வாசிக்கிறோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரண வழிகள், அதனுடைய முடிவு மரண வழிகள். விலைக்கு சொல்ல நேரம் இல்லை, நல்லா கவனிங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஒரே ஒரு வழி, இதான் இப்போ பெஸ்ட் ஆப்ஷன். போயிடலாம், ஊரில் சொல்லுவாங்க எலியூருக்கு பயந்து புலியூருக்கு போனான், இந்த ஊரில் நிறைய எலி இருக்குப்பா, இந்த ஊரில் என்னால் இருக்க முடியாதுப்பா, இந்த ஊரில் நிறைய எலி இருக்குதுப்பா, இந்த ஊரில் நிறைய எலி இருக்குதுப்பா அப்படின்னு அந்த ஊருக்கு பயந்து ஒருத்தன் இன்னொரு ஊருக்கு போனான், ஐயோ இந்த வேலை ரொம்ப கஷ்டம்ப்பா, இந்த மேனேஜர் ரொம்ப மோசம்ப்பா, அந்த ஆஃபீஸர் ரொம்ப மோசம்ப்பா, இங்கே ரொம்ப கஷ்டம்ப்பா, இந்த ஊழியம் ரொம்ப கஷ்டம்ப்பா, ஐயோ இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டம்ப்பா, நீ எலியூருக்கு பயந்து நீ எங்கே போக போகிற, நீ போகிற இடத்துல புலி இருக்கும். ஒருத்தர் சொன்னாங்க இந்த வீடு நல்லாவே இல்லைங்க, நான் வீடு மாற்றிட போகிறேன், என்னன்னு கேட்டேன், இந்த வீட்டில் ஏதோ அசுத்தாவியாக சுற்றுற மாதிரி இருக்குது. சரி நீங்கள் மாற்றி போகிற வீட்டில் பேயாக சுற்றினா என்ன பண்ணுவீங்கன்னு, இங்கேயாவது அசுத்தாவி சுற்றுது, நீங்கள் மாற்றி போகிற வீட்டில் பேயாக சுற்றுனா என்ன பண்ண, பிரியமானவர்கள் நீங்கள் அநேக வேலைகளில் நம்ம சுய வழிகளில் நடந்து திருப்தியை பெற்றுக்கொள்ளவே முடியாது, தவிர்த்து விடுங்க. அந்த மேய்ப்பனை ஃபாலோ பண்ணுங்க, அவருடைய டைரக்ஷன் வழி இது, இதில் நட கர்த்தர் காண்பிக்கிறார், கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் என் கூட பேசினாரு, இல்லை பரிசுத்தவான்கள் எனக்கு ஆலோசனை தந்தாங்க, நல்லா கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இது கர்த்தருடைய வழிப்பான்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அங்கே பின்னால் அடுத்த பகுதியில் பார்க்குறோம், அதன் முடிவு மரண வழிகள். என்னங்க ஒரு வழி தானே, இந்த வழி சரின்னு தானே நடந்தேன், முடிவு மரண வழிகள் அப்படின்னா இந்த பாதையில் போனால் எப்படியாவது நல்லா இருக்கலாம், எப்படியாவது நல்லா சமாதானம் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா எதிர்காலம் நல்லா இருக்கும், இந்த வேலை தான் பெஸ்ட்டுப்பா, வேணாப்பா அது ஒன்றுமே வேணாப்பா, இந்த வழியாக போகலாம் அப்படின்னு ஒருத்தன் போயிட்டான், ஒரு தூரத்துக்கு போன பிறகு அது வந்து ஒரு குழியில் தள்ளுற மாதிரி இருக்குது, லெஃப்டில் திரும்புகிறான் எங்கே போகன்னு தெரில, ரைட்டில் திரும்புகிறான், லெஃப்ட்டு ரைட்டு எல்லா டைரக்ஷன் பார்க்குறான், எந்த டைரக்ஷனில் போனாலும் மரணம் மரணம் மரணம், சாபம் சாபம் சாபம், அழிவு அழிவு அழிவு, அவனுக்கு முன்னால் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். அவன் ஒரு வழியை தெரிந்து கொண்டான், அந்த வழியில் போனால் எப்படியாவது முன்னேறிடலாம்னு நினச்சான், க
கடைசியில் பார்த்தா அவன் வச்சிருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் என்ன அழகா இருக்கு பாருங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு, அந்த வழியினுடைய முடிவு மரண வழிகள், புளூரல், மரண வழிகள். எந்த பக்கம் போனாலும் உருப்பட முடியாது. அவரை ஃபாலோ பண்ணுங்க. சுய புத்தியின் மேல சாயாதீங்க. இப்படி செஞ்சிடலாமா, அப்படி செஞ்சிடலாமா, இப்படி போய் ஊழியம் செஞ்சிடலாமா, அப்படி ஊழியம் செஞ்சிடலாமா, எதுவும் நடக்காதுங்க. ஃபாலோ ஹிம். பிரியமானவர்களே, நான்காவது நேச்சுரலா. அப்போ எழும்பணும், அவரை ரெகனைஸ் பண்ணணும். சுய புத்தி மேல அங்கங்க ஓடப்படாது, அவரை ஃபாலோ பண்ணுங்க. அவர் காட்டுகிற பாதையை பின்பற்றுங்க. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அமர்ந்த தண்ணீர் அங்கே தான் கிடைக்கும். அங்கே தான் அமர்ந்த தண்ணீர் கிடைக்கும். நான் இங்கே ஓடி போகிறேன், அங்கே ஓடி போகிறேன்னா கிடைக்காது. எழுந்து அவரை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு வேதத்தில் ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். மார்க் 2:14 இயேசு கிறிஸ்து நடந்து போகிறாரு. இயேசு நடந்து போகையில் அல்பேயின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எனக்கு பின்பற்றி வா என்றார், எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இந்த கர்மேல் ஊழியத்தை செய்கிறோம், நல்லா தெரியும் எங்களுக்கு முன்னால் இயேசு போகிறார், எங்களுக்கு வழி நடத்தினார், நாங்கள் அவருக்கு பின் சென்று வந்தோம், அவருக்கு பின் சென்று வந்தோம். பிரியமானவர்களே, பிழைப்புக்காக இதை செய்யலை, வேலையை ரிசைன் பண்ணிட்டேனே என்று செய்யலை. ஒரு நெருக்கம் வரும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, சிஸ்டர்கிட்ட சொன்னேன், நல்லா வண்டி ஓட்டுவேன், இனிமே போய் நான் ஒரு பள்ளியிலோ ஒரு கல்லூரியிலோ வேலை செய்து பணியாற்றுவதை விட ஒரு சுயமாக ஒரு தொழில் செய்து ஊழியமும் செய்யலாம். ஏன் சுய புத்தி? சிஸ்டர் சொன்ன நல்லா ஆட்டோ ஓட்டுவேம்மா, பகலெல்லாம் ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை நடத்துகிறேன், சாயந்தரம் நான் ஊழியம் செய்ய போகிறேன்னு சொன்னேன். எனக்கு ஒரு ஆலோசனை இது. கர்த்தர் வேறு விதமாக நடத்தினார். ஒரு சபை நடத்த வேண்டும், ஒரு சபைக்கு போதகனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நான் நினைத்ததே கிடையாது. அவர் அவன் எழுந்து அவரை பின் சென்றான். அவர் முன்னால் போகிறார். உலக பிராரமான நான் வேலை செய்யும்போது எனக்கு நல்லா தெரியும் கர்த்தர் என்னை நடத்தினார். என் திருமண வாழ்க்கையில் கர்த்தர் என்னை நடத்தினார், நல்லா தெரியும் எனக்கு. பிரியமானவர்களே, அல்பேயின் குமாரன் லேவி, அதான் மத்தே, எழுந்து அவருக்கு பின் சென்றான். நீங்கள் எழுந்து உங்கள் டைரக்ஷனில் போயிடாதீங்க, அப்போ அமர்ந்த தண்ணி வராது. அங்கே ஒரு நல்ல தண்ணி இருக்க மாதிரி இருக்குன்னு ஓடி ஓடி போவீங்க, கடைசியில் பார்த்தா சேரு சேர் இக்கரைக்கு அக்கறை வச்ச பக்கத்துலேயே தண்ணி இருக்குது. இவர் எங்கேயோ கூட்டு போகிறாருப்பா, பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, ஓடி போவாங்க சேரு. பிரியமானவர்களே, வாசிக்கிற மத்தேயு 16:24 இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லூக்காவில் சொல்லுவா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். சிலுவை தான் கர்த்தர் காட்டுற பாதையில் கஷ்டங்கள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும். அப்போ மற்ற பாதையில் சிலுவையே இருக்காதா? அங்கே பெரிய சிலுவை இருக்கும், அவருடைய நுகம் லகுவாக இருக்கும். இந்த எளியூருக்கு பயந்து புலியூரில் போனால் நம்ம திருப்தியாக இருப்போமா? முடியவே முடியாது. அப்போ இங்கே எப்படி இருக்குது? இங்கே கஷ்டம் இருக்கும், இங்கே சிலுவை இருக்கும். இதை தாண்டி போனால் சிலுவை இருக்காதா? பெரிய சிலுவை இருக்கும், இன்னும் பெரிய பாடுகள் இருக்கும். இந்த சிலுவையில் மறித்தால் உயிர்த்தெழுதல் இருக்கும், அந்த சிலுவையில் போய் செத்தால் உயிர்த்தெழுதலே இருக்காது. பாடுகள் இல்லாமல் போகாது. எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, எல்லாருக்கும் நெருக்கங்கள் உண்டு. பிரியமானவர்களே, ஒரு எம்எல்ஏக்கு அதுக்குரிய பாடுகள், ஒரு அமைச்சருக்கு அதுக்குரிய பாடுகள், ஒரு தலைமை அமைச்சருக்கு அதுக்குரிய பாடுகள், எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. பழுத்த மரத்தில் தான் கல்லடிப்பாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், த வில்லிங் ஹார்ஸ் இஸ் கில்ட், த
The willing horse is killed. எந்த குதிரை நல்லா ஓடுறதுக்கு ரெடியா இருக்குதோ அந்த குதிரையை தான் உபயோகிப்போம், நொண்டி குதிரையா உபயோகிக்க போறோம், நொண்டி குதிரையா உபயோகிக்க போறோம், நல்லா ஓடுற குதிரையை தான் உபயோகிப்போம். ஓடுற குதிரை பாரு, அந்த குதிரையை, அந்த குதிரை நொண்டி குதிரை, அதை யாருமே உபயோகிக்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் வேலை வாங்குறாங்க, என்னதான் நீ நல்ல குதிரை என்ன வேலை வாங்குறோம், யாராவது நொண்டி குதிரையை வேலை வாங்குவாங்களா? பிரியமான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சொல்லுகிறேன், நமக்கு சிலுவை உண்டு. அமர்ந்த தண்ணீர்களுக்கு அவரை ஃபாலோ பண்ணும்போது, when we follow Jesus Christ to still waters, we have to carry our cross. There is a great joy behind the cross. அந்த சிலுவைக்கு பின்னால பெரிய மகிழ்ச்சி இருக்குது. ஏசு சிலுவை சம்பந்தார், சிலுவை சம்பந்தாருங்கிறாங்க. ஏங்க சிலுவை சம்பந்தாரு, தப்பா நினைக்காதீங்க. ஏன் சிலுவ சம்பந்தாரு? தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சுமந்தார். அவர் பெரிய சந்தோஷம் இருக்கு. இந்த சிலுவை சுமந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டா ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கும். பாதாளமே உன் கூறெங்கே, மரணமே உன் ஜெயம் எங்கே, இந்த பாதாளத்திலிருந்து நான் எழும்புவேன், ஹல்லேலூயா, ஒரு உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட வருவேன், வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் எனக்கு கிடைக்கும். தனக்கு பின் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு. கிரிக்கெட் விளையாடுனா கஷ்டங்க, சும்மாவே பெவிலியன்ல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கலாம், உட்கார்ந்து கை தட்டிக்கிட்டு இருக்கலாம். நிறைய பேருக்கு சோம்பேறியா இருக்கணும், வேலையே செய்யப்படாது, வேலையே செய்யப்படாது. ஒருத்தன் ஓபனிங் பேட்ஸ்மேனா வர்றான், பந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது, 6 அங்கலத்துக்கு ஒரு மட்டையை வச்சுட்டு தடுக்கிறான், திரும்ப திரும்ப பந்தை எறிகிறாங்க, எறிகிற பந்தெல்லாம் சிக்ஸரா பவுண்டரி அடிக்கிறான், யார் யாரும் அவுட் ஆகிறாங்க. இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருக்கிறான், கஷ்டம்தான். விளையாண்டா அந்த கிரீடம் கிடைக்கும், விளையாண்டா அந்த கப்பு கிடைக்கும். இயேசுவை பின்பற்றுகிறதுல ஒருவேளை சிலுவை தெரியும், வேற உலகத்துல பாடுகளே கிடையாதா? உங்க குடும்ப வாழ்க்கையில மட்டும்தான் பாடுகளா? சிலரால நல்லா பரிசுத்தமானா இருக்கிற கணவனோடு வாழ முடியாது. இன்னொரு பெண் குடிகாரியனோடு வாழ்ந்து கொண்டிருப்பாள், குடிகாரனோடு குடும்பம் நடத்தி கொண்டிருப்பாள். எனக்கு திருப்தியே இல்லை, எனக்கு திருப்தியே இல்லை. சிலருக்கு நல்ல பக்தி உள்ள பெண், ஜெபிக்கிற பெண், கற்புள்ள பெண் கிடைச்சிருப்பா, அவனுக்கு அதுல திருப்தி இருக்காது, அதில் திருப்தி இருக்கு. வாழ்க்கையில் இந்த திருப்தி என்பது சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது சிலுவை சுமக்கும், ஐயையோ இது வேண்டாம், இந்த சிலுவை வேண்டாம், விட்டு ஓடி போன அவன் வாழ்க்கையில் சிலுவை இல்லாமல் போகுமா என்றால் இருக்கும். ஆனால் அந்த நுகம் பாரமாக இருக்கும், இந்த நுகம் லகுவாக இருக்கும். இதில் சிலுவை உண்டு, சிலுவை உண்டு, இந்த சிலுவை லகுவாக இருக்கும். இந்த சிலுவைக்கு பின்னாலே ஒரு ஜெயம் இருக்கும், அப்போ தான் அமர்ந்த தண்ணீர் வருது. நேற்றெல்லாம் யோசிக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்து, இந்த சிலுவையை சுமக்கும் போது அமர்ந்த தண்ணீர் அன்றைக்கு போக முடியும். நடந்த கால் வலிக்க தான் செய்யும், சும்மாவே உட்கார்ந்து கால் வலிக்காது, கொஞ்ச நாள்ல முடமாயிரும், அப்புறம் காலை நீட்டவும் முடியாது, மடக்கவும் முடியாது. நடந்தா கால் வலிக்கும், சும்மாவே உட்கார்ந்து கால் வலிக்காது. ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், பத்து நாள் நடக்காம சும்மாவே உட்கார்ந்து முடமாயிருவே. பிரியமானவர்களே, அவரை ஃபாலோ பண்ணுங்க, அவரை இமிட்டேட் பண்ணுங்க, அவர் போன பாதையில் போங்க. அமர்ந்த தண்ணீரில் அன்றைக்கு போய் விடுவார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய வசனங்கள் இருக்கு, நேரம் கருதி நான் முடிக்கிறேன். அந்த தண்ணீர் என்ற போற வரைக்கு முதல்ல சொன்ன சுய புத்தியில் சாயாதீங்க, அவரை ஃபாலோ பண்ணுங்க. அந்த தண்ணிக்கு அவர் கொண்டு போய் விடுற வரைக்கும் பேஷண்டாக இருங்க, பொறுமையை காத்துக்கொள்ளுங்க. இடையில் அங்கங்கே ஓடி சாடி உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் இழந்து விடாதேங்க, பொறுமையை காத்துக்கொள்ளுங்க. அவர் ஒரு இடம் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறார், அவருக்கு தெரியும் இந்த ஆட்டுக்கு என்ன தண்ணி கொடுக்கணும். பின்னாலே மேமேன்னு போயிட்டே இருக்கு, மலையில் ஏறலாம், பள்ளத்தாக்கில் வரலாம், போங்க, அவர் தான் போறார்ல, போங்க. அவர் உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். இந்த அமர்ந்த தண்ணீர் என்பது என்ன என்று மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
இந்த தமிழில் அமர்ந்தன்னு பார்க்குறோம், ஆங்கிலத்தை ஸ்டில் என்று பார்க்கிறோம். இந்த ஸ்டில் என்பதற்கு பிரியமானவர்களே, எபிரேய மொழியில் மெனோகா மெனோகா என்று பெயர். மெனோகா மெனோகா என்று சொன்னால் ரெஸ்ட், ரெஸ்டிங் பிளேஸ், கம்ஃபர்டபுள் என்றெல்லாம் பொருள்படுகிறது. 21 இடங்களில் இது வருது. அதில் கிட்டத்தட்ட 17 இடங்களில் ரெஸ்டிங் பிளேஸ் குறிப்பாக சொன்னப்பன்னா அது ஒரு இடம். அந்த மெனோகா என்பது ஒரு தாபர ஸ்தலம், குறிப்பாக நம்முடைய குடும்பத்தை காட்டுகின்ற ஒரு இடம் அது. அந்த ஸ்டில் அப்படின்னா நமக்கு ஏற்ற, நம்ம குடியிருக்கிற ஒரு இடம். பிரியமானவர்களே, எண்ணாகமம் 10:33 குறித்து கொள்ளுங்க, அவர்கள் கர்த்தருடைய பாதையை விட்டு மன்னிக்கும் பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. இந்த அமர்ந்த என்று சொல்லுகிறது இளைப்பாறுகிற ஸ்தலம். அப்போ ஒரே நாளில் தெரியாதானா செலவில், நான் உடன்படிக்கை பற்றிக்கு தெரியாதான்னு கேட்கக்கூடாது. 3 நாள் ஆகும், 3 நாள் தண்ணி கிடைக்காம இருக்கும். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவங்க தாகத்தால் நான் வறண்டது 3 நாள். அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலின் ஸ்தலத்தை தரும்படிக்கு உடன்படிக்கை பெட்டி முன்னால் போனது. நம்ம ஒரு தொழில் ஆரம்பித்த உடனே எல்லாம் நல்லா இருக்கும், இல்லைன்னா ஒரு வேலையில் சேர்ந்த உடனே எல்லாம் அங்கே ரொம்ப நல்லா இருக்கும், இல்லை திருமண வாழ்க்கைன்னா எல்லாம் குடும்பத்தில் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. 3 நாள் தண்ணி கிடையாமல் தாகத்தால் நான் வரணும். உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு அந்த வனாந்தரத்தில் 3 நாள் தண்ணீரை கண்ணில் கூட காட்ட மாட்டார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணி இல்லை, ஆனால் உடன்படிக்கை பற்றி முன்னால் போகுது. எதற்காக? அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலின் ஸ்தலத்தை, மெனோகா, ஒரு மெனோகாவை காண்பிக்கும்படிக்கு அங்கே தான் ஸ்டில் என்று பார்க்கணும். பிரியமானவர்களே, ஏசாயா 11:10 அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜனங்கள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபர ஸ்தலம் அந்த ரெஸ்டிங் பிளேஸ் மகிமையாயிருக்கும். அவர் நமக்கு தருகிற அந்த இளைப்பாறுதலின் ஸ்தலம், அந்த இளைப்பாறுதல், மற்ற இளைப்பாறுதல் மகிமையாக இருக்கு. பாபிலோனில் போய் தண்ணி குடிக்கலாம், அசிரியாவில் போய் தண்ணி குடிக்கலாம், இந்த வேலையை செஞ்சிடலாம், அந்த வேலையை செஞ்சிடலாம், இந்த குடும்பத்தில் சேர்ந்தால் நல்லாயிருக்கும், நம்ம ஜாதியில் கட்டினா நல்லாயிருக்கும், அவர் படித்த பொண்ணு, சம்பாதிக்கிற பொண்ணு, ஐயா ஒன்றுமே இளைப்பாறுதலை தர்றாரு. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக தருகிற ஆசீர்வாதம், ஊழியம், குடும்பம், வேலை, தொழில், அந்த தாபரஸ்தலம், அந்த இளைப்பாறுதல் மகிமையாக இருக்கும். வசனத்தை வாசித்து கடந்து போகிறோம். 1 ராஜாக்கள் 8:56 வாசிக்கிறோம், தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தைகளாலும் தரையிலே விழவில்லை. அந்த ஸ்டில்ங்கிற ஒரு வார்த்தை கச்சிதமான, அதை வச்சு மாத்திரம் தனியாக பிரசங்கம் பண்ணலாம். நேற்று இதை பாசத்துக்கு முதல்ல என் மனசில் ஒரு பாட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு, இஸ்ரவேலுக்கு தாம் சொன்னபடி கானானை அழிக்கவில்லையா, இஸ்ரவேலுக்கு தாம் வாக்கு பண்ணினபடி கானானை அழிக்கவில்லையா. 3 நாள் தண்ணி கிடைக்கிட்டாலும் பரவாயில்லைங்க, 40 நாள் தண்ணி கிடைக்கிட்டாலும் பரவாயில்லை, 40 வருஷம் வனாந்திரமானாலும் பரவாயில்ல, என் தேவன் தான் வாக்கு பண்ணின இளைப்பாறுதலில் என்னை கண்டிப்பாக கொண்டு போய் விடுவா, அது வரைக்கும் அந்த மேகஸ்தம்பத்தை பின்பற்றுவேன், அந்த அக்னி ஸ்தம்பத்தை பின்பற்றுவேன். முடிவு மகிமை. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம், அதில் தான் மகிமை இருக்குது, அங்கே தான் அமர்ந்த ஸ்தலம் இருக்குது, அங்கே தான் பாலும் தேனும் ஓடுகிற கால இருக்குதுங்க, வெளியே இல்லவே இல்லைங்க. அசிரியாவின் தண்ணீர், பாபிலோனின் தண்ணீர், இங்க போனா நல்லா இருக்கும், அங்க போனா நல்லா இருக்கும், இங்க போனா வீடு கட்டிடலாம், அங்க போனா பட்டணத்தை வாங்கிடலாம், ஓடி பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, அங்க அமர்ந்த தண்ணீர்கள், இதை நேற்று சகோதரர் பேனர் போடும்போது அமர்ந்த தண்ணீர்னு போட்டிருந்தார். உன்னை சொன்ன இல்ல, தண்ணீர்கள்னு மாற்றுங்க அப்படின்னு.
ஏன்னா பைபிளில் தண்ணீர்கள் என்று இருக்குது. அமர்ந்த தண்ணீர் அல்ல, அமர்ந்த தண்ணீர்கள். அப்படின்னா நிறைய குளம் குட்டை இல்லை, இந்த தண்ணீர்கள் என்ற சொல். பொதுவாக தண்ணீர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இங்கே வாட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. வாட்டரில் ஸ்டில் வாட்டர்ஸ் என்று இருக்குது. வாட்டர்ஸ் என்று சொன்னால் என்ன? ஆங்கிலத்தில் பிரியமானவர்கள் ரெண்டு பொருள் படும். ஒன்று பொதுவாக தண்ணி, நம்ம குடிக்கிறது கூட தண்ணி, நீர். பிரியமானவர்களே, இதே சொல்லுதான், அந்த வாட்டர் என்ற சொல்லுதான், அந்த எபிரேய சொல்லுதான், சிறுநீருக்கு கூட அதை கூட நீர்னு தான் சொல்கிறோம். சிறுநீர் என்று சொல்கிறோம், தண்ணீர்னு சொல்கிறோம், நீர். நீர் கடுப்பாக இருக்குங்கிறோம். வெறுமனே நீர் என்று சொல்லுகிறது எல்லா தண்ணீரையும் குறிக்கும். ஆனால் தண்ணீர்கள் என்று சொல்லுகிறது, என்ன அருமையான சொல் பயன்படுத்தி இருக்கிறார்கள், தண்ணீர்கள் என்று சொன்னால் ஒருவேளை ஆண்டவர் எந்த நீரை கொடுப்பாரோன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். தண்ணீர்கள் என்று சொன்னால் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர்ஸ், ஒரு பெரிய அளவு தண்ணீர் இருந்தால் தான். குறிப்பாக நல்லா ஓடுகிற ஆறு, அதில் சேரே இருக்க தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, ரன்னிங் வாட்டர்ஸ், ஃப்ளோயிங் வாட்டர்ஸ். அந்த ஆற்றுல சேரே நம்ம பார்க்க முடியாது, தண்ணி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடுற தண்ணி, கட்டி கிடக்கிற தண்ணீர் அல்ல, ஓடுற தண்ணீர், நல்ல பெரிய கடல். பிரியமானவர்களே, அந்த கடல் அப்படி ஜென்டலாக வர்ற அலை, அந்த ஒரு லேண்டை ஒட்டி இருக்கிற கடல் பரப்பு, இந்தியன் வாட்டர்ஸ். The ship was in the Indian waters. Ship was in the Indian waters. நம்முடைய இந்திய எல்லையை ஒட்டி இருக்கிற கடல் பரப்பு, அதை இந்தியன் வாட்டர்னு சொல்ல மாட்டாங்க. இந்தியன் வாட்டர்னா யார் கொடுக்குற வாட்டர்னு தெரியாது. இந்தியன் வாட்டர்ஸ் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா, இந்து மகாசமுத்திரம், அரபிக் கடல், எல்லாமே என்னுடைய பாரத நாட்டினுடைய இந்தியாவுடைய தண்ணீர்கள். அப்போ தண்ணீர்கள் என்று சொன்னால், ஒன்று ஓடுகிற தண்ணீர். தண்ணீர் சொன்னால் ஏதோ டம்ளரில் வர்ற தண்ணீர் இல்லை, டேப்பில் வர்ற தண்ணீர் இல்லை. பிரியமானவர்களே, மனிதன் கழிக்கிற சிறுநீர் கூட அல்ல, தண்ணீர் கொடுப்பார் என்றல்ல என் தேவன். தண்ணீர்கள் அண்டையில் நல்லா அப்படியே ஓடுது தண்ணிங்க ஐயா, ஹல்லேலூயா. தேவன் ஆட்டுக்குட்டியான உட்காருகிற சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வருகிறது. பளிங்கு கொப்பான அந்த நதி பாய்ந்து வருகிறது. அந்த நதியில் என் தாகத்தை தீர்க்க என் அப்பா கொண்டு போகிறார். கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஒரு குட்டையிலே அல்ல. பிரியமான சிறைச்சாலை கைதியை பார்த்து தண்ணி வேணும் நான் அந்தாடா குடுறா அப்படின்னு சிறுநீர் கொடுத்தானா? அப்படி எங்கள் அப்பா சிறுநீர் கொடுக்கிறவர் அல்ல, சொட்டு சொட்டாக நீர் கொடுக்கிறவர் அல்ல. பிரியமானவர்களே, தெளிந்த தண்ணீர், பெரிய நீர் பரப்பில் பெரிய ஏரி, அந்த தண்ணீர் அங்கே கொண்டு போகிறார். சேறு சகதியெல்லாம் அங்கே இருக்காது, சேறு சகதியெல்லாம் இருக்காது, நல்ல பெரிய ஏரி. அதில் சேர் சகதியில் இருந்தாலும் கீழே போயிருக்கு, தண்ணியில் தெரியாது, அந்த தண்ணியை குடிக்கும்போது தெரியாது. குட்டையில் தண்ணி குடித்தா சேர் சகதியெல்லாம் உள்ளே போயிடுங்க. எங்கள் அப்பா குட்டைக்கு கொண்டு போக மாட்டாருங்க. எங்கள் அப்பா ஹல்லேலூயா, He leadeth me to still water. இது குறித்து நிறைய வசனங்களை பேசலாம். பெரியமல்ல நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன். பரிசுத்தாவி, பரிசுத்தாவினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம், பரிசுத்தாவியார் நடத்துகிற சமாதானம், அது வந்து லார்ஜ் குவான்டிட்டி. பரிசுத்தாவியை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அளவில்லாமல், அளவில்லாமல். பங்காள வரிகுடாக்கு அளவு சொல்லிடலாம், பசிபிக் சமா மகாசமுத்திரத்துக்கு நீள அகலம் ஆழம் சொல்லிடலாம், பரிசுத்தாவிக்கு நீள அகலம் ஆழம் யாருமே சொல்ல முடியாது. அந்த பரிசுத்தாவி. இன்னொன்று, அந்த தண்ணீர்கள் என்று சொல்வது பல ஆறுகள், பல சுவைகள், பல இடங்களிலிருந்து வருகிற தண்ணீர்கள் எல்லாம் அந்த கடல்ல சேர்ந்திருக்குது. ஒரு பெரிய ஆறு, அந்த ஆறுல தண்ணி புரண்டு வருதுன்னு சொன்னா பல ட்ரிபியூட்டரிஸ், பல சிற்றாறுகள்ல இருந்து அந்த ஆற்றுல தண்ணி வந்திருக்குது. பல ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ஆறுல இருக்கு. அந்த ஆறுல குளிச்சாலே வியாதி எல்லாம் போயிடுங்கிறானே, அதே போல இந்த ஆறுல ஆறுதல் வேணுமா? பரிசுத்தாவியில் இருக்கு. தேர்தல் வேணுமா? பரிசுத்தாவியில் இருக்கு. சத்தியத்தை அறியணுமா? பரிசுத்தாவியில் இருக்கு. பலன் வேணுமா? பரிசுத்தாவியில் இருக்கு. வழிநடத்தல் வேணுமா? பரிசுத்தாவியில் இருக்கு. பரிசுத்தாவியில் என்னையா இல்லை?
அவர் உன்னை தேற்றுகிறாவி, அவர் உன்னை ஆறுதல் படுத்துகிறாவி, அவர் உன்னை சத்தியத்திலே நடத்துகிறாவி, அவர் உனக்கு துணை நிற்கிறாவி, அவர் உன்னை பலப்படுத்துகிறாவி, அவர் உனக்கு வழிகாட்டுகிறாவி, அவர் உன்னை விட்டு அகன்று போகாமல் எந்தெந்த உன்னோடு கூட இருக்கிற ஆவி. அந்த தண்ணீர்ல ஒரு என்னென்ன சத்துலாம் வேணுமோ, என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் வேணுமோ, என்னென்ன ப்ராப்பர்டிஸ் எல்லாம் வேணுமோ, எல்லாம் அந்த தண்ணியில இருக்கு. அதனால்தான் அந்த தண்ணிக்கு தண்ணீர்கள் என்று பெயரா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. என் ஆண்டவர் உன்னை தண்ணீர் இடத்திலே நடத்துகிறவர் அல்ல, தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துகிறவர், ஒரு குறையும் இருக்காது. பிரியமானவர்களே, இழைத்தவனை இழைப்பாற பண்ணத்தக்க இழைப்பாறுதல் இதுவே, இதுவே ஆறுதல். பிரியமானவர்களே, ஒரு சமாதான கேட்டின் வழியாய் போய்கொண்டிருக்கிற ஒரு சகோதரி இடத்துல நேற்று ராத்திரி தியானித்து கொண்டிருக்கும் போது ஃபோன் பண்ணாங்க. அப்போ அந்த சகோதரிட்டு சொன்னேன், நல்ல அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுமா, நல்ல அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணு. அந்த அமர்ந்த தண்ணீர், அந்த இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல், அதுவே இதுவே ஆறுதல் என்று சொன்னாலும் கேட்க மாட்டோங்கிறாங்க ஜனங்கள். அங்கே ஓடிடலாம், இங்கே ஓடிடலாங்கிறாங்க. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அமர்ந்த தண்ணீர், எழும்புங்க, அவரை மேய்ப்பனை ரெகனைஸ் பண்ணுங்க, சுய புத்தியின் மேலே சாயாதீங்க. எவ்வளவு கஷ்டமானாலும் சிலுவை ஆனாலும் சிலுவை எடுத்துக்கிட்டு அவருக்கு பின்னால் போங்க. பிரியமானவர்களே, அவர் உங்களை கொண்டு போய் விடுகிற இடத்துல பானம் பண்ணுங்க. அந்த அமர்ந்த தண்ணீர், அந்த ஸ்டில் என்று சொல்வது, ஒரு பெரிய ரெஸ்ட், ஒரு பெரிய இழைப்பாறுதல். அதான் உங்களுக்கு தாபர ஸ்தலம், அதான் உங்களுக்கு நிலையான வாசஸ்தலம். அங்கே ஸ்டில் வாட்டர்ஸ் என்று சொல்லும்போது, பிரியமானவர்களே, ஏராளமான தாராளமான தண்ணீர் பரிசுத்தாவியை காட்டுகிறது. தண்ணீர்கள் என்று சொல்லும்போது, பல சிற்றாறுகளிலிருந்து வந்த தண்ணீர், பலவிதமான ஆரோக்கியமான சத்து பொருட்களை கொண்டு வந்து சேர்த்த தண்ணீர். அதில் உனக்கு விட்டமின் ஏ, பி, சி, டி என்ன வேணாலும் அதில் இருக்கும், எல்லா மினரல்ஸும் இருக்கும். உனக்கு வேண்டிய ஆறுதல், தேர்தல், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் அந்த தண்ணீரில் இருக்கு. அதுதான் கர்த்தர் கொண்டு போகிற அமர்ந்த தண்ணீர். பிரியமான எல்லாரும் எளிமையின் ஆண்டவரே, நீர் என்னை இந்த மாதத்திலே மாத்திரமல்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்துகிறீர் என்று சொல்லுவோமா? கர்த்தரை பார்த்து ஜெபிங்க. கர்த்தர் நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். எந்த வீடு, எந்த குடும்பம், எந்த வேலை, எந்த சம்பளம், என்னெல்லாம் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைத்திருக்கிற இடம், கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைத்திருக்கிற இடம், ஹல்லேலூயா. சிலுவை இருக்கலாம், இதை விட்டு நீங்கள் வெளியே போனால் இன்னும் பெரிய சிலுவை இருக்கலாம். இந்த நுகம் லகுவாக இருக்கும், இந்த பாரம் லகுவாக இருக்கும். இதையே உங்களால் சுமக்க முடியலைன்னா வேறு எந்த சிலுவையும் உங்களால் சுமக்கவே முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. பார்க்கலாம் அந்த பரிசுத்த ஆவி, அந்த அமைதி, அந்த தேவ சமூகம், அந்த நடத்துதல், அதான் உங்கள் வாழ்க்கையில் அமர்ந்த தண்ணீர் ஐயா. அமர்ந்த தண்ணீர், இக்கறைக்கு அக்கறை பச்சைன்னு ஓடாதீங்க, எலியூருக்கு பயந்து புலியூருக்கு போகாதீங்க. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுப்புல இருக்கிற சட்டி ரொம்ப சுடுது, ஐயோ இந்த சட்டிக்குள்ள என்னால இருக்க முடியல, சட்டியில சுடுது, ஐயோ சுடுதுன்னு சொல்லி ஒரு சிக்கன் துண்டு அப்படியே குதிச்சு அங்க இருக்கிற நெருப்புல போய் விழுந்துச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சட்டியில சுடுதேன்னு சொல்லி குதிச்சு நீ நெருப்புல தான் போய் விழுவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறான். சட்டியில சுடுதுன்னு சொல்லி குதிச்ச அந்த சிக்கன் துண்டு நெருப்புல போய் விழுந்தது போல, இது கஷ்டம் அது கஷ்டம் வாழ்க்கையில நினைக்காத, உனக்கு அமர்ந்த தண்ணீர், பரிசுத்த ஆவியானவருடைய சமூகம், அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படியே தேவ சமூகத்தை உணர்ந்து ஒன்று ரெண்டு நிமிடங்கள் பாஷைகளை பேசுகின்ற சற்று நேரமானாலும் கர்த்தர் கொடுத்த தேவ செய்தி, உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய வார்த்தை, அமர்ந்த தண்ணீர். இனி கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, உன் மேய்ப்பர் உனக்கு முன்பாக போகிறார். ஹல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், கோணலானது நேராகும், கரடு முரடானது சமமாகும், இருள் வெளிச்சமாகும். உனக்கு முன் சொல்லுகிற தேவன், உன்னை நடத்துகிற தேவன், உனக்கு பாதை காட்டுகிற மா யெகோவா,
ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துகிறவ ஹல்லேலூயா. உன்னுடைய நல்ல மேய்ப்பே ஊரவாதீனமாரவ ஊழியத்தின் பாதையிலே நடத்துகிறா, பணித்தளங்களிலே நடத்துகிறா, தொழிலிலே நடத்துகிறா, குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம், குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம், தாபர ஸ்தலம், இலை பாதலின் ஸ்தலம், முன் சென்று தேடி தருகிறா, முன் சென்று தேடி தருகிறா. உனக்காக 40 ஆண்டுகளின் வனாந்தரத்தில் நடந்தாலும், 40 ஆண்டுகளின் வனாந்தரத்தில் நடந்தாலும், உனக்காக பாலும் தேனும் ஓடுகிற பெரிதும் விசாலமான கானான் தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கானான் தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் வைத்திருக்கிற பங்கை விட்டு ஓடாதே. ஹல்லே லூயா. ஊரி வீண மரபா ஹல்லே லூயா. நம்ம எலியூருக்கு பயந்து புலியூர்ல போய் மாட்டிக்கொள்ளாதே. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். இந்த சிலுவை பாரமா இருக்கிறது என்று சொல்லி ஹல்லே லூயா. இன்னும் பாரமான சிலுவையை தூக்கி கொள்ளாதே. அன்பின் இயேசுவே உமக்கு நன்றி. தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசி இருக்கிறீர் ஐயா. சோர்ந்து போக விடாதே. பலப்படுத்தி சகாயம் பண்ண ஆண்டவர். முடிவு மகிமை, முடிவு மகிமை, முடிவு மகிமை. இழைப்பாறுதலின் ஸ்தலம், தாபர ஸ்தலம், ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல். ஹல்லேலூயா. ரபாரபாதீனமாரபாசங்க ஜனத்தை ஆசீர்வதியாங்க. எல்லாரும் நின்று கொண்டிருக்கும் போதே தொழில் முனைவருக்காக ஒரு வார்த்தையை சந்திக்கிறேன். அன்பின் இயேசுவே, இந்த வேளையிலே நீர் அனுப்பித்தந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஊழியத்தின் பகுதியில் பொருளாதார புத்தாண்டு மலர்ந்து இருக்கிறது. கடந்த ஆண்டுகளெல்லாம் ஆச்சரியமாய் நடத்தினேன். இந்த ஆண்டு உடைய நன்மையினாலே முடிசூட்டு, உடைய நன்மையினாலே முடிசூட்டு ஆண்டு, நன்மையினாலே முடிசூட்டு ஐயா. வரவு செலவு எல்லாவற்றையும் நீர் பொறுப்பட ஐயா. உண்மை உத்தவமாய் ஆண்டவரை தங்களுடைய தொழிலை நிறைவேற்ற உதவி செய்ய உம்முடைய ஆசீர்வாதங்களை அள்ளி எடுக்கட்ட ஐயா. ஆண்டவரே இன்று இருப்பதை காட்டிலும், இன்று இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆண்டவரே அவர்கள் பெருக உதவி செய். நம்முடைய ஊழியக்காரனாக நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல் கூறி செபிக்கிறேன். இன்று இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக உதவி செய். நம்முடைய வருகை தாமதிக்குமேனால் அந்த சாட்சியோடு இந்த ஆண்டை நிறைவேற்ற கிருபை தார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.